காலை வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் 10ஆம் வகுப்பில் உள்ள இயல் 7இல் இடம்பெறக்கூடிய புறப்பொருள் இலக்கணம் பற்றி பார்க்க இருக்கின்றோம். சென்ற வகுப்பில் நாம் அகப்பொருள் இலக்கணம் பற்றி பார்த்தோம். அகப்பொருள் என்பது என்ன? ஒத்த அன்புடைய தலைவன் தலைவியது வாழ்க்கை நிகழ்வுகளை உள்ளத்தில் எழக்கூடிய நிகழ்ச்சிகளை கூறுவது வந்து அகப்பொருள். அது பிறருக்கு கூற இயலாதது, உள்ளத்தால் அனுபவிப்பது, அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, அகப்பொருள். இந்த அகப்பொருள் இலக்கணம் வந்து எதனை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பின் ஐந்தினை பற்றியது வந்து அகப்பொருள் இலக்கணம். அன்பின் ஐந்தினைகள் என்னென்ன? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இப்போ அகப்பொருள் என்பது அன்பின் ஐந்தினைகளை பற்றியது வந்து அகப்பொருள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ அன்பின் ஐந்தினைகள் வந்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இப்போ நமக்கு அகப்பொருள்னால் என்னென்னு தெரியும். அடுத்தது புறப்பொருள். புறப்பொருள் இலக்கணம் என்பது வந்து இதனை எழுதியவர் ஐயனார் இதனார். ஒரு ஆசிரியருடைய பெயர் ஐயனார் இதனார். தொல்காப்பியம் என்ற நூலினுடைய இலக்கண ஆசிரியர் வந்து தொல்காப்பியர். அதே மாதிரி நன்னூலுடைய இலக்கண ஆசிரியர் பவணந்தி முனிவர். இந்த புறப்பொருள் இலக்கணமும் நமக்கு ஒரு இலக்கண நூல். அதை வந்து எழுதியவர் ஐயனார் இதனார். புறப்பொருள் இலக்கணம் வந்து எதனை பற்றியது அப்படின்னு சொன்னால், ஒரு வெற்றி பெற்ற மன்னனுடைய வீரம், கல்வி, கொடை, அரசியல். அப்போ அன்பின் ஐந்தினை என்பது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அதை வந்து அகப்பொருள் இலக்கணம் அப்படின்னு நம்ம சென்ற வகுப்பில் படித்தோம். அப்போ புறப்பொருள் இலக்கணம்னா என்னது? வெற்றி பெற்ற மன்னனுடைய வீரம், கல்வி, கொடை, திறமை, அரசியல், இதெல்லாம் வந்து புகழ்ந்து கூறுவது தான் வந்து புறப்பொருள் இலக்கணம் என்று கூறுகின்றனர். அகப்பொருள் வந்து வாழ்வியல் எனில் புறப்பொருள் உலகியல் ஆகும். இந்த புறப்பொருள் திணைகளை வந்து எத்தனை வகையாக வந்து பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 12 வகையாக வந்து பிரிச்சிருக்காங்க. உங்களுக்கு ஒரு மதிப்பெண் வினால வந்து கேட்பாங்க, புறத்திணைகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா, புறத்திணைகள் 12 வகைப்படும். அதனுடைய வகைகளை தான் நம்ம இன்றைய வகுப்பில் வந்து பார்க்க இருக்கின்றோம். இது வந்து உங்களுக்கு குருவினால கூட வந்து கேட்பாங்க, புறத்திணைகள் எத்தனை வகைப்படும், அவை யாவை. இப்போ நம்ம வந்து இந்த புறப்பொருள் இலக்கணம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இலக்கண பகுதி. புறத்திணைகள் 12 வகைப்படும். புறத்திணை 12 வகைப்படும். அகத்திணை 5 வகைப்படும். புறத்திணைகள் 12 வகைப்படும். அதில் முதல்ல இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெச்சி, கரந்தை, வெச்சி திணை, கரந்தை, கரந்தை திணை. புறத்திணைகள் 12 வகைப்படும். அவை வெச்சி, கரந்தை, அடுத்தது வஞ்சித்திணை, வெச்சி, கரந்தை, வஞ்சி, அடுத்தது காஞ்சி திணை, வெச்சி திணை, கரந்தை திணை, வஞ்சி திணை, காஞ்சி திணை, அடுத்தது
நொச்சி திணை. நொச்சி திணை. அடுத்ததாக உழிங்கை திணை. உழிங்கை திணை. அடுத்தது தும்பை. தும்பை திணை. என்னென்ன சொல்லியிருக்காங்க? புறத்திணைகள் எத்தனை வகைப்படும்? புறத்திணைகள் 12 வகைப்படும். அவை வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உழிணை, தும்பை, வாகை, வாகைத்திணை, பாடான், பாடான் திணை, கைக்கிளை பெருந்திணை. கைக்கிளை பெருந்திணை. அகப்பொருள் இலக்கணம் அன்பின் ஐந்தினை வந்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இதெல்லாம் வந்து அகப்பொருள் பற்றியது. புறப்பொருள்னா என்னது? ஒரு வெற்றி பெற்ற மன்னனுடைய வீரம், கல்வி, கொடை, இதெல்லாம் வந்து புகழ்ந்து பாடுவது தான் வந்து புறப்பொருள் இலக்கணம். இந்த புறப்பொருள் இலக்கணத்தை வந்து எழுதிய ஆசிரியர் ஐயனார் இதனார். புறப்பொருள் வந்து எத்தனை வகைப்படும் சொல்கிறாங்க? புறப்பொருள் 12 வகைப்படும். அவை வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உழிணை, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை என 12 வகைப்படும் புறத்திணை. அதில் நமக்கு முதலாவதாக கொடுத்திருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெச்சித்திணை. நம்ம வெச்சித்திணைனா என்னன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வெச்சித்திணைனா அந்த காலத்தில் வந்து மக்களுக்கு என்ன வந்து சொத்தாக கருதுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகள் தான் வந்து அவர்களுடைய சொத்தாக இருந்தது. அதை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, அந்த ஆடு மாடுகளை ஆண் இறை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் வந்து பசு, நிறைனா வந்து கவர்தல். அதனால் என்னன்னு சொல்கிறாங்க, ஆண் இறை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வெச்சித்திணை என்பது எதனை பற்றியது என்று சொன்னால் ஆண் இறைகளை கவர்தல், நிறை கவர்தல், நிறை கவர்தல். அப்போ வந்து என்ன பண்ணாங்க, அந்த ஆடு மாடுகளை வந்து சொத்தாக நினைச்சாங்க இல்லையா. அப்போது இந்த கரந்தை திணை, இந்த கரந்தை நாட்டில் உள்ளவங்க என்ன பண்ணாங்களா, இந்த வெச்சி நாட்டில் உள்ள ஆடு மாடுகள் எல்லாம் வந்து கவர்ந்து வர்றதுக்காக போகிறாங்க. கவர்ந்துனா வந்து என்னது, எடுத்துகிட்டு வர்றதுக்காக வந்து போகிறாங்க. ஏன் வந்து அந்த ஆடு மாடுகளை வந்து தன்னுடைய நாட்டிற்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொன்னால் அந்த நாட்டில் வந்து இப்போ போர் நடக்க போகுது. கரந்தை திணைக்காரங்க வந்து வெச்சி திணைக்காரங்கள்ட்ட போர் புரியறதுக்காக வந்து போகிறாங்களாம். அப்போ அந்த ஆண் இறைகளுக்கு, பசுக்களுக்கு, ஆடு மாடுகளுக்கு வந்து எந்த தீங்கும் விபத்தும் வந்து ஏற்படக்கூடாது அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுவாங்களாம், இந்த வெச்சி திணையில் உள்ள வெச்சி நாட்டுக்காரர்கள்ட்ட உள்ள ஆடு மாடுகள் எல்லாத்தையும் வந்து கவர்ந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு பேர் தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, வெச்சி திணை என்று சொல்கிறாங்க. அப்படி கவர்ந்து வரும்போது அவங்க என்ன பூவை வந்து சூடி கொள்வார்கள் என்று சொன்னால் வெச்சி பூவை சூடி மகிழ்வர். அதனால தான் இதுக்கு என்னென்ன பெயர் வந்தது, வெச்சி திணை என்று பெயர் வந்தது. வெச்சி திணைனா என்னது, நிறை கவர்தல். அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. மக்கள் சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில், சிறு சிறு பகுதிகளாக வந்து வாழ்ந்த காலத்தில் வந்து அவர்களுடைய சொத்தாக எது இருந்துச்சு? இப்போ தான் நமக்கு நிறைய தங்கம் இதெல்லாம் வந்து நம்மளுடைய சொத்து, மனைகள், வீடு இதெல்லாம் வந்து சொத்துன்னு சொல்கிறோம். அப்போ அந்த காலத்துலலாம் வந்து எது வந்து அவர்களுக்கு சொத்தாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆடு மாடுகள் வந்து யார் நிறைய வச்சுருக்காங்களோ அவங்க தான் வந்து வசதி படைத்தவர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போது மக்கள் சிறு சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் வந்து ஆண் இறைகளை, இந்த ஆடு மாடுகளை வந்து சொத்தாக நினைத்தாங்க. அதனால என்ன பண்ணாங்களாம், ஒரு குழுவினரிடமிருந்து மற்றொரு குழுவினர் இந்த ஆடு மாடுகளை கவர்ந்து வருவதற்கு பெயர் தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, வெச்சி திணை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பூவை வந்து சூடி கொள்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் உள்ள வெச்சி நாட்டில் உள்ள வெச்சி பூவை வந்து கரந்தைக்காரர்கள் சூடி மகிழ்வர். அதற்கு பெயர் தான் வந்து வெச்சி திணை. இப்போ வெச்சி திணைனா உங்களுக்கு என்னன்னு வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ வெச்சி திணை என்பது நிறை கவர்தல் என்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு
பொருள் வந்து ஈஸியாக புரியும். அப்போ வெற்றி திணைனா என்னது? நிறை கவர்தல். இப்போ இவங்க என்ன பண்ணாங்க, இந்த கரந்தை திணை நாட்டுக்காரங்க வெற்றி திணை நாட்டுக்காரங்கிட்ட உள்ள ஆடு மாடுகளை வந்து கவர்ந்துட்டாங்க. அப்போ இந்த நாட்டில் உள்ளவங்க சும்மா இருப்பாங்களா, ஏன் ஆடு மாடை நீ எடுத்துகிட்டு போயிட்ட, நான் எப்படி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த நாட்டில் உள்ளவங்க இப்போ கரந்தைக்காரங்கள்ட்ட வராங்களாம், அவங்களுடைய ஆடு மாடுகளை வந்து மீட்டுட்டு போகணும் அப்படின்றதுக்காக வராங்க. அப்போ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆணிரை மீட்டல், இதற்கு பெயர் ஆணிரைகளை மீட்டல். நிறை மீட்டல், இப்போ நிறை மீட்டல்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கரந்தை தீனை என்பது ஆணிரைகளை மீட்டல், கவர்ந்து செல்லப்பட்ட தன்னுடைய ஆணிரைகளை, தன் நாட்டில் உள்ள ஆணிரைகளை வந்து இந்த கரந்தை திணைக்காரர்கள் வந்து கவர்ந்துட்டு போயிட்டாங்க. அதனால் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்களாம், கரந்தை பூவை சூடிக்கொண்டு என்ன பண்ணுறாங்க, இந்த ஆடு மாடுகளை வந்து எடுத்து செல்வதற்காக கரந்தை நாட்டுக்கு வராங்க. அப்படி அவர்கள் ஆணிரைகளை மீட்டு கொண்டு போகும்போது இந்த கரந்தை நாட்டில் உள்ள கரந்தை பூவை சூடி மகிழ்வர். அப்போது வெற்றி திணை என்பது என்னது? நிறை கவர்தல். கரந்தை திணை என்பது நிறைகளை மீட்டல், தன் நாட்டில் உள்ள ஆணிரைகளை கரந்தை திணைக்காரர்கள் எடுத்துவிட்டு சென்றதுனால இந்த வெற்றி திணைக்காரர்கள் வந்து என்ன பண்ணுறாங்களாம், அந்த ஆணிரைகளை வந்து மீட்டு கரந்தை பூவை சூடி மகிழ்வர். அந்த நாட்டில் என்ன பூ இருக்குன்னு சொல்கிறாங்க, கரந்தை பூ என்று இருக்கும். அந்த கரந்தை பூவை வந்து என்ன பண்ணுவாங்களா, தன்னுடைய தலையில் வந்து சூடி மகிழ்வர். இந்த காலத்தில் வந்து பெண்கள்லாம் வந்து தலையில் பூ வச்சுக்கிற மாதிரி அந்த காலத்துலேயே வந்து ஆண்கள் வந்து என்ன பண்ணுவாங்களாம், தலையில் வந்து பூக்களை வந்து சூடிக்கொள்வர். அதே மாதிரி இந்த சிலப்பதிகாரத்தில் கோவலன் கண்ணகி வந்து கோவலன் மதுரைக்கு போகும்போது தன்னுடைய தலையில் உள்ள பூவை எடுத்து கண்ணகிக்கு வைத்து விட்டு சென்ற கதையெல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கரந்தை திணைக்காரர்கள் தன்னுடைய ஆண் இறைகளை வந்து மீட்டுட்டு தன் நாட்டுக்கு போகும்போது இந்த கரந்தை பூவை சூடி மகிழ்வது கரந்தை திணை. இப்போ வெற்றி திணைனா என்னன்னு நமக்கு தெரியும், கரந்தை திணைனா என்னன்னு தெரியும். வெற்றி திணைனா என்னது? நிறை கவர்தல். கரந்தை திணைனா நிறைகளை மீட்டல். அடுத்ததாக வஞ்சி திணை. இந்த ஆடு மாடுகள்லாம் வந்து கொஞ்ச காலம் வந்து சொத்தாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மண்ணாசை, மண் அங்கே இருக்கக்கூடிய இடங்களெல்லாம் வந்து தனக்கு சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறாங்களாம், மண்ணாசை காரணமாக போருக்கு போகிறது வந்து வஞ்சி திணை என்று சொல்கிறாங்க. இப்போ வஞ்சி திணை என்பது என்னது? மண்ணாசை காரணமாக போர் புரிவது. வஞ்சி திணை மண்ணாசை காரணமாக. இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் பென்சிலில் உங்களுடைய புத்தகத்தில் எழுதி வைத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் எந்தெந்த திணைகள் வந்து எதனை பற்றியது என்று நமக்கு தெரியும். அப்போ மண்ணாசை காரணமாக போர் புரிதல். இப்போ வஞ்சி திணை என்பது என்ன அப்படின்னு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. மண் நாடு சொத்தாக மாறிய காலத்தில் ஆடு மாடுகளுக்கு அப்புறம் அந்த மனிதர்கள் வந்து எதை வந்து சொத்தாக நினைச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, மண்ணை வந்து சொத்தாக நினைத்தார்கள். அப்போ மண் சொத்தாக மாறிய காலத்தில் வந்து மண்ணை கவர்தல் போராயிற்று. மண்ணை திருடுறதுக்காக, மண்ணை எடுப்பதற்காக என்ன பண்ணுறாங்களா, போர் புரிய போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்ற கருதி வஞ்சி பூவை சூடி மகிழ்வர். இந்த அந்த நாட்டில் உள்ள பூ என்னன்னு சொல்கிறாங்க, வஞ்சி பூ. அந்த வஞ்சி பூவை வந்து சூடி மகிழ்வர். அப்போ வஞ்சி திணைனா என்னது? மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டில் உள்ள அந்த மண்களை வந்து கவர்ந்து செல்வதற்காக இந்த காஞ்சி திணையில் உள்ளவங்க எந்த நாட்டுக்கு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க, வெற்றி நாட்டுக்கு போகிறாங்க. அப்படி அந்த மண்களை வந்து கவர்ந்து வரும்போது எந்த பூவை சூடி மகிழ்வாங்களாம், வஞ்சி பூவினை சூடி மகிழ்வர். அதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, வஞ்சி திணை என்று சொல்கிறாங்க. அப்போ வஞ்சி திணை என்பது என்னது? மண்ணாசை காரணமாக போர் புரிதல். பகைவர் நாட்டில் உள்ள மண்களை கவர்ந்து வருவதற்காக போருக்கு செல்லும்போது அப்படி அவர்கள் கவர்ந்து வரும்போது இந்த வஞ்சி பூவை சூடி மகிழ்வது வஞ்சி திணை. அப்போது வஞ்சி திணை என்பது மண்ணாசை காரணமாக போர் புரிதல், வெற்றி திணை என்பது ஆணிரைகளை கவர்தல், கரந்தை திணை என்பது ஆணிரைகளை மீட்டல்,
வஞ்சித்திணை என்பது மண்ணாசை காரணமாக போர் புரிவது வஞ்சித்திணை. அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சித்திணை தன்னுடைய நாட்டில் உள்ள மண்ணை வந்து இந்த காஞ்சித்திணை நாட்டுக்காரனை வந்து என்ன பண்ணணும், எடுத்துகிட்டு போயிட்டானு. அப்போ வஞ்சித்திணையில் உள்ளவனும் சும்மா இருப்பானுங்களா, அவனும் என்ன பண்ணுறாங்களாம், இந்த காஞ்சித்திணைக்கு வந்து போர் புரியறதுக்காக காஞ்சி நாட்டுக்கு வர்றாங்க. நீ எப்படி எங்கள் நாட்டில் உள்ள மண்ணெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போர் புரிவதற்காக வருவதை பற்றி சொல்கிறது காஞ்சித்திணை. இப்போ காஞ்சித்திணை என்பது எதிர்த்து போரிடுதல், மண்ணை வந்து எடுத்துவிட்டு சென்று விட்டார்கள் இல்லையா, அப்போது எதிர்த்து போரிடுதல் வந்து காஞ்சித்திணை. இதை வந்து நம்ம என்னென்னு எழுதணும், எதிர்த்து போரிடுதல். எதிர்த்து போரிடுதல் தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்று அரசனோடு காஞ்சிப்பூவை சூடி எதிர்த்து போரிடுதல் காஞ்சித்திணை. இப்போ மண்ணை வந்து திருடுறதுக்காக அவங்க வந்துட்டாங்க, தன்னுடைய நாட்டை வந்து கைப்பற்ற வந்த அரசனை வந்து என்ன பண்ணக்கூடாது, சும்மா விடக்கூடாது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்களா, அந்த நாட்டுக்காரங்க காஞ்சிப்பூவை வந்து சூடி மகிழ்வர், காஞ்சிப்பூவை வந்து அணிந்து கொண்டு என்ன பண்ணுறாங்க, சண்டை போடுறாங்க. அதை சொல்கிறது என்னது, காஞ்சித்திணை. அப்போ காஞ்சித்திணை என்பதற்கு என்ன பொருள், எதிர்த்து போரிடுதல். காஞ்சித்திணை என்பது தன் நாட்டை தன் நாட்டில் உள்ள மண்களை கவர்ந்து வர வந்த மாற்று அரசனோடு, மாற்று அரசனா வேறு நாட்டில் உள்ள அரசனோடு போர் புரிவதை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, காஞ்சித்திணை என்று சொல்கிறாங்க. இப்போது புறப்பொருள் இலக்கணம் வந்து எதனை பற்றியது, ஒரு வெற்றி பெற்ற மன்னனுடைய கல்வி, வீரம், கொடை இதெல்லாம் வந்து சொல்வது வந்து புறப்பொருள் இலக்கணம். அதை தான் வந்து என்னென்னு சொல்லுவாங்க, புறம் என்று சொல்வார்கள். அகம் என்றால் உள்ளம், புறம் என்றால் வெளி. அப்போ அகப்பொருள் என்பது தலைவன் தலைவியது, வாழ்க்கை நிகழ்வுகளை கூறுவது அகத்திணை. புறம் என்பது வெற்றி பெற்ற மன்னனுடைய வீரம், கல்வி, கொடை இதெல்லாம் வந்து புகழ்ந்து பாடுவது புறம். அப்போது இதை தான் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, நமக்கு புறப்பொருள் இலக்கணம் என்று கொடுத்துருக்காங்க. அந்த புறப்பொருள் இலக்கணத்தினுடைய ஆசிரியர் யாருன்னு சொல்கிறாங்க, ஐயனார் ரிதனார். தொல்காப்பியத்தினுடைய ஆசிரியர் தொல்காப்பியர், நன்னூலுடைய ஆசிரியர் பவணந்தி முனிவர். இப்போ புறப்பொருள் இலக்கணம் நூலினுடைய ஆசிரியர் ஐயனார் ரிதனார். இந்த ஐயனார் ரிதனார் வந்து என்ன சொல்கிறாரு, புறத்திணைகள் வந்து 12 வகைப்படும். வெற்றிலிருந்து புறத்திணைகள் எத்தனை வகைப்படும்னு சொல்கிறாங்க, 12 வகைப்படும். இது வந்து கண்டிப்பாக வந்து குருவினால் கேட்பாங்க. இப்போ 12 வகைகள் என்னென்ன, வெற்றி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உழிஞை, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை என்று 12 வகைப்படும் இந்த புறப்பொருள் இலக்கணம். அதில் வந்து நமக்கு முதலாவதாக கொடுத்திருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றித்திணை. வெற்றித்திணை என்பது என்னது, நிறை கவர்தல். நிறை கவர்தல் என்பது என்னது, நிறைனாலே ஆடு மாடுகள். அப்போ ஆடு மாடுகளை வந்து சொத்தாக அந்த மக்கள் வந்து கருதுனாங்க. அப்போ போர் நடக்கும்போது மற்ற நாட்டில் உள்ள ஆடு மாடுகளை கவர்ந்து வருவதற்கு பேர் தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, நிறை கவர்தல். அப்போது வெற்றித்திணை என்பது எதனை பற்றி கூறுவது, நிறை கவர்தல். அடுத்ததாக கரந்தை திணை, நிறைகளை மீட்டல். நிறை மீட்டல் என்பது என்னது, தன் நாட்டில் உள்ள ஆடு மாடுகளை கவர்ந்து செல்வது போயிட்டாங்க இல்லையா, கவர்ந்து போய்விட்டாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, தம் ஆண் நிறைகளை மீட்கிறதுக்காக வேண்டி கரந்தை பூவை சூடி மகிழ்வது கரந்தை திணை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்தது வஞ்சி திணை என்பது, இப்போ இது இரண்டு திணைகளும் வந்து எதனை பற்றியது, வெற்றி கரந்தையும் வந்து இந்த ஆண் நிறைகளை பற்றியது. அடுத்ததாக வஞ்சி காஞ்சி என்பது மண்ணை பற்றி கூறுவது வஞ்சி காஞ்சி. வஞ்சித்திணை என்பது என்னது, மண்ணு வந்து சொத்தாக மாறிய காலத்தில் வந்து மண்ணை கவர்தல், மண்ணை போய் எடுத்துகிட்டு வர்றது திருடுறது வந்து மண்ணை கவர்தல் ஒரு போராக வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்ற கருதி வஞ்சி பூவினை சூடி மகிழ்வது வஞ்சித்திணை என்று சொல்கிறாங்க. அப்போது வஞ்சித்திணை என்பது என்னது, மண்ணாசை காரணமாக போர் புரிதல். காஞ்சித்திணை என்பது எதிர்த்து போரிடுதல், தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்று அரசனோடு காஞ்சிப்பூவை சூடி எதிர்த்து போரிடுதல் காஞ்சித்திணை. அடுத்ததாக நமக்கு கொடுத்திருப்பது நொச்சித்திணை. இந்த நொச்சி உழிணை வந்து மதில், மதில்னா வந்து
சுவர் அந்த காலத்துலலாம் மண்ணை வந்து காக்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணுவாங்களாம், பெரிய பெரிய மதில்களை வந்து அமைத்து கட்டியிருப்பாங்க. அப்போ அந்த மதில்களை வந்து கைப்பற்றத்துக்காக ஒரு அரசன் வந்து மற்றொரு நாட்டுக்கு போகிறதை பற்றி சொல்கிறது வந்து நொச்சி திணை. அடுத்தது அதை மீட்டல் வந்து உழிணை திணை. இதில் வந்து நம்ம அடுத்த வகுப்பில் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வெற்றி திணை, கரந்தை திணை, வஞ்சி திணை, காஞ்சி திணை. அடுத்து வரக்கூடிய நொச்சி உழிணைலாம் நம்ம அடுத்தது வகுப்பில் பார்ப்போம். நன்றி.